எங்களோட ஓட்டை நாங்கள் போட்டுட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரும் போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டட் ட்ரிப் ஸ்டார்டட் திருச்சி. எஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம். திருச்சிக்கு போயிட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து டைம் கரெக்டாக என்ன பண்ணார், 9:30. எஸ் இப்போ கரெக்டாக 9:30. எங்களுக்கு ட்ரெயின் வந்து 11:50 தான் ட்ரெயின் தாம்பரம்ல. பட் ரொம்ப லேட்டாக வந்து பாப்பா வச்சுட்டு போக முடியாது, அதனால் நாங்கள் இப்போவே கிளம்புறோம். லக்கேஜஸ் எல்லாம் வெளியே ரெடியாக இருக்குது, அது ஒரு 2 சூட் கேஸ் பார்ட்னர் தான் தூக்கிட்டு வரணும். கிளம்பலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், பஸ்ஸு வரவே இல்லை. பின்னாடி பாருங்களேன், ஜிலோன்னு இருக்குது. ஸோ அதனால தான் ஓலா புக் பண்ணியாச்சு. ஸோ கேப் வந்ததும் நம்ம தாம்பரம் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடலாம். தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து 11:50 தான் ட்ரெயின் டிக்கு. லாஸ்ட் டைம் நான் திருச்சி போனப்போ செம்மையாக இருந்தது லொக்கேஷனே, நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். மார்னிங் திருச்சி வியூ உங்களுக்கு நான் சூப்பராக காட்டுறேன். இப்போ தாம்பரம் திருச்சி வியூ, இப்போ தாம்பரம். ஆமாம், இப்போ தாம்பரம் லைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சுற்றி சுற்றி இருட்டாக இருக்குது, ஒன்றுமே காட்ட முடியாது. மார்னிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம், சூடோ ஒரு டீ சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஸோ அதனால தான் டக்குன்னு ஏறியாச்சு, அங்கே நின்று பேசிகிட்டு இருக்க முடியல. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சின்னக்கடை வீதி, திருச்சி சின்னக்கடை வீதிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி மார்னிங் திருச்சி வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திருச்சி காந்தி மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த காந்தி மார்க்கெட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் 5:00 வந்து எல்லாருமே அப்பா பரபரப்பாக அவங்களோட வேலையெல்லாம் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் எல்லோரும் இந்தளவுக்கு பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறத பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படியே செமையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணோன்னா பெரிய கடை வீதி ஸ்டார்ட் ஆகும். பெரிய கடை வீதி பொறுத்த வரைக்கும் திருச்சி பெரிய கடை வீதியில் ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். ஹோல்சேல் ஷாப், ரீட்டைல் ஷாப், அந்த மாதிரி மார்னிங் ஒரு 8 இல்லை 10 மணிக்கு மேலே வந்தோன்னா எல்லா ஷாப்புமே ஓப்பனாக இருக்கும். இப்போ எல்லாமே லைனாக க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே வந்து துணி கடை, நகை கடை, மளிகை கடை, அந்த மாதிரி ஏகப்பட்ட கடைங்க, ஹோல்சேல்ஸ் ப்ளஸ் ரீட்டைல், இந்த மாதிரி கடைங்க எல்லாமே வந்து இந்த பெரிய கடை வீதியில் தான் இருக்கும். பாருங்களேன், எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, லைனாக கடைங்க மட்டும்தான் இருக்கும். இது பெரிய கடை வீதின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மேலே பாருங்களா, லைட்டாக வெளிச்சம் தெரியுது அவங்களுக்கு. அது வந்து திருச்சி மலைக்கோட்டை, நம்ம மொபைலில் அந்தளவுக்கு கிளியராக கிடைக்கல அதில் லைட்டிங்கும், அப்புறம் சிவ சிவ அப்படின்றது எழுதியிருக்கு. ஸோ அது வந்து திருச்சி மலைக்கோட்டை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக திருச்சி மலைக்கோட்டைக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ் கீழே. ஸோ நம்ம அதிலேருந்து ரைட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த லைனில் நிறைய நகை கடைலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ்டு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 2 மினிட்ஸில் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். இப்போ டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.